I haven't learned enough Tamil to give a speech, so please, I'm really sorry. Next time, I think I'll be able to give a speech in Tamil. I'm very tense to be standing here because release is in 2 days, and I still can't believe that movie is going to come out after a long wait. I'm standing here today because of Gautam sir. Thank you so much, Gautam sir, for giving me this opportunity to do a bilingual, and this is a perfect launch for me. I couldn't have asked for more. Thank you so much for, you know, trusting me. Even when people said, no, she's not the girl. He stood by me and said, no, this is the girl I want in the movie. He always gave me the confidence and the strength. And thank you so much, sir. This is a wonderful opportunity for me. A big thanks to the entire team of AYM. Like he said, today we are here and we can sit here and smile because of that whole team. They've been working every single day. I personally know people who haven't even slept for days. And I'm really thankful to all of them. They're here today. Thank you so much. A big thanks to Raman sir for giving us a really good album. That album gave me this break too. A big thanks to Simbu. He has been a really wonderful co-star and a really good friend. He has helped me a lot with the procedure. He's helped me when it comes to acting. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு நீண்ட நாள் தயாரிப்பிலிருந்து வெளிவந்த படங்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, யாருக்கும் பேசுகிறதுக்கே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நாளைக்கு இந்த படம் நாளைக்கு வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து முந்தானத்துக்கு வரைக்கும் தெரியாது. 11ஆம் தேதி கட்டாயம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எங்கள் யாருக்குமே உறுதியாகலை. அதனால் நேற்றுக்கு கூப்பிட்டு கட்டாயமாக படம் வருது 11 அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஆஸ்வாசம். அப்பா வந்துடுச்சு கடைசியாக, அச்சம் என்பது மடமையடாங்க, தலையிலேருந்து எங்கள் தலையிலேருந்து எடுத்து இனிமேல் உங்கள் தலைக்குள்ளே போட்டலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சி நேற்றுக்கு எங்களுக்கு வந்துடுச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கௌதம் அவருடைய இயக்கத்தில் வர படங்கள் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. விண்ணைத்தாண்டி வருவாயாக்கு அடுத்தபடியாக வர படங்கிறதுனால இதை கட்டாயமாக அது விண்ணை தாண்டி வருவாயாவுடைய ரெண்டாவது பகுதி அப்படின் தான் எதிர்பார்ப்பாங்க, யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சாயலும் இல்லாமல் அதே சமயத்தில் அதனுடைய அழகு அம்சங்கள் எல்லாமே அடங்கின ஒரு படமாக இருக்கணும்னு அவர் முன்னாடியே அவர் நினச்சிருந்தார். கூடுதலாக இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய பாடல்கள் பெற்ற வெற்றி நமக்கு தெரியும். இந்த படத்துலேயும் அதே போல் பாடல்களை சார்ந்து பாடல் காட்சிகள் அது எல்லாத்துக்குமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு கதையை தாண்டியும் இருக்கும். கதை ஒரு புறம் இருந்தால் கூட அதற்கு நிகராக ஒரு பாடல் காட்சிகள் இருக்கும், அதுவும் விண்ணை தாண்டி வருவாயாவை விட அதிகமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே கூடியிருது. அப்போ ஒரு படத்தினுடைய முந்தைய படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அந்த ஒரு சுமை எப்போவுமே எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணைத்தாண்டி வருவாயோடைய பாடல் வெற்றிகள் அப்படிங்கிறது அதை தாண்டி இருக்கா இல்லையா நீங்களே சொல்லலாம். இந்த படத்தினுடைய பாடல்கள் நீங்களும் கேட்டுட்டீங்க, இப்போ 3 பாடல் காட்சிகளும் பார்த்துட்டீங்க. நான் அந்த படத்தில் எல்லா பாடல்களும் எழுதியிருந்தேன், இந்த படத்தில் 2 பாடல்கள் மட்டும் எழுதியிருக்கேன், தள்ளி போகாதேயும் ராசாலி இந்த 2 பாட்டும். அதனால் அதை பற்றி மாத்திரம் சுருக்கமாக ஒரு சில வரிகள் நான், ஏன்னா நீங்களாம் ஆர்வமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் தள்ளி போகாதே ராசாலி தான் முதல்ல நாங்கள் எழுதின பாடல். அந்த பாடல் எழுதி பல்லவி தான் முதல்ல எழுதினேன், பல்லவி எழுதி 1 ஆண்டு கழித்து சரணம் எழுதினேன். ஒரு பல்லவி முடித்து அது அங்கே எங்கே விட்டமோ அங்கேருந்து 1 வருடம் கழித்து மறுபடியும் அதையே எழுதுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்கள். நான் கௌதம் அண்டு திரு ரஹ்மான் அவர்கள் 3 பேர் உட்காந்துட்டு முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னு அப்போ தான் எடுத்து வச்சு பார்க்குறோம். ஓ பல்லவி இப்படி இருக்கா, சரி இதுதான் உங்களுக்கு சரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பயே போடுறாரு, அவள் அப்பயே மெட்டு போட்டுட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அது கொஞ்சம் இனிமையாக கொஞ்சம் மெதுவாக இருக்குது, சரணம் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் நீங்கள்லாம் கேட்குற அந்த திருப்புகள் சந்தத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் எழுதுங்க வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ 1 ஆண்டுக்கு பிறகு எழுதின சரணம் அந்த முத்தைத்தர் அந்த சந்தத்தில் வந்த இது நீங்கள்லாம் கேட்டீங்க. அப்புறம் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாடல், ரொம்ப வேகமாக பண்ணினோம் சரணம் வந்து, வேகமாக பண்ணி ஒரு 3-4 நாட்களில் முடித்தோம்.
அதனுடைய அது வெளியில் வந்து நாங்கள் கேட்ட போது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டு வந்து எங்கேயும் போகுதுன்னு. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ராசாலி தான் இந்த படத்தில். அடுத்தபடியாக தள்ளி போகாதே எழுதுனது அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். திடீர்னு கௌதம் கூப்பிட்டாரு. அப்போ இந்த ஷோகாளி படம் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருந்தது. படப்பிடிப்பு தடத்துக்கு போன போது கௌதம் சொன்னார், ரஹ்மான் அவர்களின் ஒரு டியூன் அனுப்பிச்சிருக்காரு, அவர் விமானத்திலேருந்து அதை கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சு எனக்கு என்னுடைய கணினிக்கு வந்திருக்கு, அது கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி போட்டார். அவர் அந்த பாட்டை போட்டுட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அந்த பக்கம் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார், அவர் பேர் என்ன சில்வா, அவர் உட்காந்துருந்தார். இவர் பாட்டு போட்டுட்டா சரி இவர் டியூன் போடுவாருன்னு நினச்சிட்டு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு என்னிட்ட திரும்பி கேட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டார். என்ன டியூன், எங்கே டியூன் அப்படின்னு கேட்டேன். இப்போ போட்டேன்னே அதுதானே டியூன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கே டியூன் போட்டீங்க, ஏதோ பாடிட்டு வேறு ஏதோ பாட்டு ஏதோ ஒன்று சத்தம் மட்டும்தானே வந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் டியூனே கேட்கலையே கௌதம், இன்னொரு தரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு தரம் போட்டார், அப்புறம் இன்னொரு தரம் போட்டார், அப்புறம் இன்னொரு தரம் போட்டார். எத்தனை முறை கேட்டு அதில் எந்த டியூனும் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டேன், கௌதம் இந்த பாட்டுக்கு என்னால் எழுதவே முடியுது, பாட்டே இல்லை, நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எனக்கு வேறு ஏதாவது டியூன் எனக்கு புரிகிற மாதிரி போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை தாமரை நமக்கு ரொம்ப அவசரம், அவர் இறங்கின உடனே விமானத்தில் எங்கேயோ பறந்துட்டுருக்காரு, வந்த உடனே அவர் பாடல் பதிவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவர் வர்றதுக்குள்ளே நம்ம எழுதி ஆகணும், இன்னொரு முறை வேறு மெட்டு வாங்கி அதை எழுதி எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இதில் என்ன புரியுதோ அதுதான் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு இதில் என்ன டியூன் இருக்குன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டேன். அப்போ ஒரு பக்கம் படப்பிடிப்பில் ஷோக்காளி அது ஒரு பக்கம் சத்தம், இன்னொரு பக்கம் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இதுக்குள்ளே போட்டு இந்த இசைக்குள்ளே எங்கேயாவது மெட்டு வருதான்னு பார்க்குறோம். ரகுமான் எங்கேயோ பாடுறாரு அப்படின்னு பாடுறாரு, உடனே அவர் அப்படிம்பாரு, நான் உடனே தானேண்ணா அப்படின்னு உடனே எழுதிக்குவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக எழுதி எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பக்கம் பார்க்க இவர் தான் முழுக்க அந்த இதில் முழுக்க இயர்ஃபோனை போட்டுட்டு எனக்கு டியூன் இங்கே எங்கே இங்கே இது வருது, ஒரு குத்து மதிப்பாக, அதான் சரியான வார்த்தை, குத்து மதிப்பாக இதான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு மீண்டும் மீண்டும் கேட்டு இங்கெங்கேயோ சொல்லியிருக்காரு. அப்போ நான் கௌதம்கிட்ட கேட்டேன், இந்த கௌதம் இது எப்படி எழுதுறது, எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு இதுலேயே இல்லையே, ஒரு வடிவத்திலேயே இல்லையே அப்படின்னு சொன்னேன். நான் அவர் என்ன சொன்னார், ரகுமான் அவர்கள் இந்த மெட்டை நம்பி எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ இருக்குது, அது கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட கொடுங்க. நான் கேட்டுட்டேன், அவர் என்ன சொன்னார், தாமரைக்கிட்ட கொடுங்க, அவங்க வேறு விதமாக எழுத சொல்லுங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக எழுத சொல்லுங்கள், அவ்வளோதான் சொன்னார். அதனால் இதில் ஏதோ இருக்குது, ஏதோ இருக்கிறதுனால தான் என் படத்துக்கு கொடுத்துருக்காரு, வேறு யார் படத்துக்கு கொடுத்தாலும் இது ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது அவருக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் இருக்கிற அந்த இசை தொடர்பு அவங்களுக்குள்ள புரிதலை காட்டுது, அதனால் நானும் நிச்சயமாக இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நம்பி தான் அந்த பாட்டை எழுதினேன். அப்புறம் அந்த பாட்டில் வந்து அது கேட்க கேட்க அது வேறு ஏதோ செய்யுது, அது வேறு மாதிரியான ஒரு பாட்டு, வேறு மாதிரியான ஒரு கம்போசிஷன். அப்போ என்னையும் வேறு மாதிரியாக எழுத சொல்லும்போது எனக்கு ஒரு கட்டுக்களே கிடையாது, இதுக்குள்ளே தான் எழுதணும், இப்படி தான் எழுதணும், காட்சி அவர் சொல்லிட்டார், ஆனால் இந்த வார்த்தை வேணும் இப்படி கொண்டு போகணும் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. அப்போது நான் என்ன எழுதுகிறேனோ அதுதான் பாட்டு. இந்த மாதிரியான வாய்ப்புங்கிறது நீ என்ன வேணால் எழுது இதான் அதுதான் பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் திரைப்படத்துறையில் நிறைய கவிஞர்களுக்கு கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சது, அதை நான் ரொம்ப நல்லா பயன்படுத்தினேன், அது ரொம்ப அழகாகவும் வந்தது, நீங்களும் கேட்டுட்டீங்க, அதுதான் தள்ளி போகாதேங்கிற அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு பாடல்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதையிலேருந்து ஒரு அழகான ஒரு எடுத்து அதை ஒரு பாடலாக பண்ணியிருக்காங்க. இவங்க படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பரிசோதனை முயற்சிகள் செய்ய விரும்புகிறார் ஏஆர் ரகுமான் அவர்கள். அது செய்தால் இவர் கௌதமை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இசையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மற்ற இயக்குநர்கள்லாம் காட்சி சொல்லி எனக்கு இது மாதிரி வேணுங்க, இப்படி எழுதுங்க, இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கௌதம் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து நான் காட்சிகளை எடுத்துக்கிறேன், உங்களோட பார்வையிலேருந்து எனக்கு வரட்டும் பாட்டு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான்
இப்போ பாடல்களில் ஒரு ஆண் ஒரு பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு பெண் எழுதுறதுக்கும் நிச்சயமாக ஒரு நுட்பமான ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த டியூன் எனக்கு கொடுக்கும்போது அது என்னோடய பார்வையிலேருந்து அந்த பாட்டு வருது. அவர் என்ன பண்ணுறாரு, என்னோடய பார்வையிலேருந்து எழுதப்பட்ட பாட்டை அவரோட பார்வையில் அவர் படப்பிடிப்பை கொண்டு போகிறார். அதனால தான் இவருடைய படத்தில் பாடல்கள் எல்லாமே வேறு மாதிரியாக அமையறதுக்கு அதுதான் காரணம், வெற்றி அடையிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, நல்ல சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே இருக்காங்க இவங்களுடைய குழுவில். அழகாக படம் எடுத்து கொடுக்கறதுக்கும் ரஹ்மான் அவர்கள் அது ரொம்ப ரசித்து போட்டார். அந்த பாட்டு பதிவு பண்ணும்போது நான் கூட இருந்தேன். அது ஒரு 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 மேஜிக்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தந்திர மாதிரி அப்படியே திடீர்னு ஒரு ஒரு அழகான பாட்டாக மலர்ந்து போயிடுது. அதனால் எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தில் எப்போவுமே கௌதமோட பணிபுரியறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த அனுபவத்துக்காகவே நான் அவரோட மீண்டும் மீண்டும் பணிபுரியணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தாமதமாகியும் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது, இதை பார்க்க நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய இசை தான், ரஹ்மான் சாருடைய மியூசிக். இந்த சாங்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அது அந்த அந்த இசையினால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் எ ஜேர்னி. இந்த படம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணுன்றது அந்த படத்துக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல. வி வர் ட்ரைங் டு ஃபோர்ஸ் இட், இதை முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய காரணங்களால் எங்களால் முடிக்க முடியல. பட் டுடே வி ஹாவ் தாமரை சொன்ன மாதிரி வி ஹாவ் அ ரிலீஸ் டேட் இன் சைட் அண்ட் இன்னும் வேலைகள் போயிட்டுருக்கு. இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ லைக் ஆல்வேஸ். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்க முடியல அப்படின்றது ஒரு வருத்தம் எனக்கு, ஆஸ் பர் த ப்ராக்டிஸ் இந்த நார்ம்ஸ் இயர். ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த சாங்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணலான்ற ஒரு தாட்டில் தான் வி ப்ரெசென்ட் தி சாங்ஸ் டு யூ. தள்ளி போகாதையும் ப்ரெசென்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஐ நார்மலி டோன்ட் ஸ்பீக் அபவுட் மை ஒர்க் சோ மச், பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சரைஸ் சாங்ஸ் இன் அ லாங் வாயில் அப்படின்னு எனக்கே தோணுது. இந்த பாட்டு பார்க்கும்போது ஐ ஹேட் சம் ட்ரிமெண்டஸ் சப்போர்ட் ஃப்ரம் சிம்பு எஸ்டிஆர் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு சிம்புவோடைய சிம்பு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு சொன்னால் போதும், மற்ற ஹீரோஸ் மாதிரி அவர் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டார், ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டார், ஓகே தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் வி வென்ட் ஹெட் அண்ட் ஸ்டார்டட் ஷூட். அண்ட் அந்த கேரக்டரைசேஷனை சிம்பு பண்ணும்போது எனக்கு அவர்கிட்டருந்து ஐ இல் ரைட் ஃபர்தர், இன்னும் கொஞ்சம் நான் சீன்ஸில் என்னோடய இன்புட் இன்னும் இருக்கும், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐவ் ஸ்ட்ராடில் டூ ஜானர்ஸ் இன் ஒன் ஃபில்ம், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்லாஷ் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஜானர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும், ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இந்த செகண்ட் ஹாஃப். ஸோ அண்ட் ஐ திங்க் ஐவ் கான் லிட்டில் ஸ்லைட்லி த மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அதில் கொஞ்சம் ஒரு பிட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் என்னுடைய லைன்ஸ் நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணி இந்த ரெண்டு லைன் தாண்டினா போதும் அப்படின்னு சொல்லி அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ திங்க் யூ வில் ரெக்கக்னைஸ் இட் வென் யூ சீ த ஃபில்ம். ரஹ்மான் சாருடைய மியூசிக் அவுட்ஸ்டாண்டிங் சப்போர்ட். அண்ட் நான் சாருக்கு வந்து நான் ப்ரெஷர் கொடுத்ததே இல்லை, எனக்கு இந்த டேட்டில் சாங் வேணும் அப்படின்ட்டு அவரே கூப்பிடும் போது தான் நான் போவேன். பட் இந்த மிடில் ஆஃப் ஸோ மச் அ ஒர்க், அவருடைய ப்ரொடக்ஷன் அண்ட் ஸோ மெனி ஃபில்ம்ஸ், ஹி கீப் காலிங் மீ அண்ட் கிவிங் மீ சாங்ஸ். அண்ட் இட் இஸ் அ வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரிமெண்டஸ் வித் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ. த ஃபில்ம் இஸ் ஜஸ்ட் லிஃப்டட் டு சம்திங் எல்ஸ் பிகாஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐ லைக் டு தேங்க் ரஹ்மான் சார் டுடே. தாமரையுடைய வரிகள் அஃப்கோர்ஸ் வித் தள்ளி போகாதே அண்ட் ராசாலி. எனக்கு வந்து தாமரை சொன்னாங்க, அப்புறம் எனக்கு வந்து அவங்க அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு, பல்லவி சரணம் அதுலேருந்து நான் சூஸ் பண்ணி தான் நான் அந்த விஷுவலே நான் என் மைண்டில் செட் பண்ணுவேன். ஆல்தோ ஓவராலாக வந்து ஒரு பிக்சர் என் மைண்டில் இருக்கும். அண்ட் இதில் வந்து மதன் கார்கியோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த ஃபஸ்ட் ஐ திங்க் தாமரை அந்த டைமில் அவங்களுடைய டேட் எனக்கு கிடைக்கலன்றதுனால ஒரு சாங் அர்ஜென்ட்டாக ஷூட் போக வேண்டியிருந்தது இது நாள் வரையில். ஸோ அட் த டைம் ஐ வாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் மதன் கார்கி. ஸோ மியூசிக் அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் வே திஸ் ஃபில்ம் இஸ் டர்ன்ட் அவுட். மஞ்சுமா, ஐ ஹவ் த குட் ஃபார்ச்சுன் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மஞ்சுமா இன் டு தமிழ் சினிமா. அவங்க வந்து வடக்கன் செல்ஃபி அப்படின்ற ஒரு படத்தில் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க லிப்சிங்க் இருக்கும். இந்த படம் தெலுங்குலேயும் நாங்கள் பண்ணோம், தெலுங்கும் அவங்க பேசினாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி மஞ்சுமா. ஸோ ஷீ இஸ் ஹியர் டு ஸ்டே டெஃபினெட்லி. அதர் தென் தேட் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா படங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய டீம், ஐ டோன்ட் ஹவ் நேம் தெம், தே நோ த டீம் வில் நோ ஹூ ஐம் டாக்கிங் அபவுட். அந்த டீமுக்கு என்னுடைய நன்றி. ஐ வோன்ட் ஹவ் ரீச் அ ஸ்டேஜ் விதவுட் த சப்போர்ட் ஆஃப் மை டீம். அண்ட் ஓவர் த பாஸ்ட் 15 டேஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஐ திங்க் நோபடி இஸ் ஸ்லெப் இன் 15 டேஸ்,
ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் வித் எவ்ரி ஃபிலிம் பட் இஸ் ஹேப்பன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ அண்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த டீம் ஹியர். இட்ஸ் பீன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரிப். ஐ மீன் வி டிட் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாஃப் இன் த செகண்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பட் வி டிட் வெரி ஆல்மோஸ்ட் ஆக்ஷன் இட்ஸ் நதிங் டு ஓவர் தி டாப். இட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட், அது மாதிரி ஒரு சின்ன ரூம்குள்ளே சண்டை, ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் லாட்டில் ஒரு சண்டை, ஒரு 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 ரயில்வே கூப்பிக்கு, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வி ஹேட். பட் வி ஹேட் வெரி டைட் ஸ்பேசஸ் வேர் வி ஃபாட், ஐ மீன் த ஃபைட் சீக்வன்சஸ் வேர். ஸோ வி ஹேட் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாஃப் டு டூ இன் தேட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங், விச் ஐ ரியலி என்ஜாய். இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் கௌதம் சார் அண்ட் த ஹோல் டீம். த ஹோல் டீம் இஸ் பீன் குவைட் பியூட்டிஃபுல். So yeah, I mean, I'm hope there is more of this in the next one. I hope there is a next one. So it's been something. Yeah, it's been a serious bit of pleasure in the second half. நீங்க பாத்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. We use a lot of reds and oranges to kind of give it one gritty kind of feel. So I hope it all translates to something in screen. Let's see, hopefully. உண்மையிலே இந்த படம் தாமதமானதுக்கு எனக்கு உண்மையிலே காரணம் தெரியாது. இது வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படமும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்டில் ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணும் அது தெலுங்கு படத்தில் ஃபண்டிங் வச்சு கொஞ்சம் தமிழ் பண்ணோம். எப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், ரெண்டு படமும் சேர்த்து. ஆனால் இது வந்து 1.5 இயர்ஸ் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு காரணம் தெரியல. இல்லை அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த இந்த படம் இந்த கதை எழுதும் போது ஒரு 70% கதையோடு தான் நான் ஃபஸ்ட் ஷூட் போனேன். பட் எனக்கு கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சட்டென்று மாறுது வானிலை அப்படின்றதான் இந்த படத்துக்கு டைட்டில் இருந்தது. பட் எனக்கு கிடைக்கல அந்த டைட்டில். அது ஏற்கனவே ஒரு படம் சென்சர் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் அவங்கள்ட்ட அது கேட்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடான்றது ஒரு அந்த ஃப்ளாஷ் எனக்கு வந்துச்சு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். இல்லைதான் இருக்காங்களே கூடி, நாங்கள் தான் அவங்கள விட்டு ஓடி வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு 5 டேஸ் நடித்தாங்க பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்லல. அவங்க அந்த அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மஞ்சுமாவன் மோகனுடைய பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கண்ணே எனக்கு தெரியலையே. இல்லை எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியலையோ, அதே மாதிரி என்ன பிரச்சனைனு எனக்கு தெரியாது. உண்மையிலே நம்ம பாட்டு வரோம், வேலையை பண்ணுறோம், அதுக்கு நான் சிவகார்த்தி மாதிரி இங்கே அழ முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, விட்டுருங்களேன் அவ்வளோதானே. என்னப்போ இல்லை, நேற்று எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன், என் பிரதர் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்படியா? என்கிட்ட தான் சொன்னார். இல்லை அது சிம்புக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னார், நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன் பிரதர், நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். பிரதர் எல்லாருமே இருக்கோம், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் வந்தே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால் அவ்வளோதான் பதில் சொல்ல முடியும். அது அந்த தள்ளி போகாத சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன், இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்குது, ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்புக்கு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்புக்கு அந்த டைம் இல்லைன்னா அந்த AAA அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டார். அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல்னு ரிலீஸ் பேசணும், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசணும். ஸோ அந்த டைமில் வந்த ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு அவர் வருவாரா இல்லையான்றதுனால நான் அந்த சாங்க்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவார், ஆனால் வந்தால் எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் கண்டிப்பாக நானே ப்ரொடியூஸ் பண்ணால் எடுப்பேன், மற்றவங்கள வச்சு நம்ப மாட்டேன். நான் அச்சம் என்பது மடமேடங்கிறது காதலை குறிக்குதா? ஏன்னா நான் அந்த பாட்டு வரி எழுதுறது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் அந்த பாடல் வரிகளை பாடகம் யாரையும் எடுக்க முடியாது. அவ்வளவு
ஒரு அர்த்தம் போய்ந்த பாடல். அது வச்சு அந்த பாட்டுக்கும் இந்த தலைப்புக்கும் வச்சிங்கன்னா என்ன காரணம்? இல்லை, காதலுக்கும் அந்த தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு பயத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் வருது, அதுதான் அச்சம் என்பது மடமேடா. நான் மறுபடியும் அதே ஹீரோஸோட ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன், அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், ஃபுல் கதையை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 80% தான் யூஸ்வலாக ஒன்று போவேன், அது என் கூட ஒர்க் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும், அது எனக்கு கொஞ்சம் ஐயோ இது நம்ம ஃபுல்லாக எழுதியிருந்தோம்னா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணும், அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் எல்லாரோடய நான் மறுபடியும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு விரும்புகிறேன், அதனால் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை. சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது, சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டே பிடிக்கல. அவர் நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பிரதர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இது, நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணும்போது இது பண்ணலாம், தமிழ் படமாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இதுதான் டைம், நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணுறதுக்கு இதுதான் டைம், தமிழில் ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இல்லை பிரதர் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பண்ண எடுக்கல, இவன் மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கும். இல்லைங்க அந்த மாதிரி டாக் இல்லை, விக்ரமோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்போ. யார் எப்போ கேஸ் போடுவாங்க தெரியாதுண்ணே. என்னண்ண என் பேர் தான் இருக்கு, டைரக்டரோட என் பேர் இருக்கு, நான் ப்ரொடியூசர் கிடையாது அந்த படத்துக்கு, உண்மையில நான் ப்ரொடியூசர் கிடையாது, 10 காசு நான் போடல அந்த படத்தில். இந்த படத்துக்கு யார் தமிழ் ப்ரொடியூசர், தெலுங்குல ஃபண்ட் பண்ணாங்களே அந்த ஃபண்டிங் வச்சு தான் தமிழ் படமே நான் முடிச்சிருக்கேன். அவங்க தான் அந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபண்டிங் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்க, நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான். அவர் இந்த படத்துக்கு என் பேர் போடணும், அவருடைய ஃபண்டிங் வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான். நீங்கள் இந்த கேள்வியில் என்கிட்ட ஒருத்தர் தனியாக கேட்டதும் நல்லா இருந்திருக்கும், இந்த சபையில் நீங்கள் என்ன கேட்கறது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பட் நோ ப்ராப்ளம். அச்சம் என்பது மடமை பற்றி பேசினா நல்லா பேசலாமே. யார் சொன்னா? சுரேஷ். அப்படியா? அது உண்மை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்க நம்ம யாரெல்லாம் நான் பேசியிருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்களேன், அவங்கள்ட்ட பேசினேன், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், வேறு யார் ப்ளீஸ்? ஸ்ரீதேவி, வி மெட் மெனி டைம்ஸ், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் நான். கௌதமோட படங்களில் சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பார்க்க முடியுது, எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ ஹீரோ அவரோட சிஸ்டரோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா மூவிஸில் வந்து அந்த ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் சீன்ஸ் இருக்குது. வை டோன்ட் யூ கம் அவுட் வித் சம் லேட்டரல் திங்கிங்? நீங்கள் தான் எழுந்திங்கன்னா அது கொடுங்க, நான் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும், என்னுடைய சர்க்கிள்குள்ளே நான் பண்ண விரும்புகிறேன் அவ்வளோதான். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ டூ இட் நைஸ்லி. எனக்கு வந்து இது வந்து ஒரு கௌதம் மேனன் படம் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை, பட் இன்றைக்கி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சுட்டு யார் படம்னே தெரியாமல் உட்காந்து தேட்டருக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீன் பார்க்கும்போது உங்களுக்கு ஏ இது கௌதம் படம்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும், அதுக்காக தான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகே.